உங்கள் உடல் வெப்பத்தை எப்படி தணித்துக் கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா காலகட்டத்துக்கும் நம்ம உடம்ப அப்படியே ஆட்டோ சிஸ்டமை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கடுக்காய் பசும்பால் எடுத்துக்கலாம், அதேமாரி கடுக்காய் எடுத்துக்கலாம் நைட்டு, அதேமாரி நைட் படுக்க போகும்போது நல்லெண்ணெய், இந்த மூணையுமே நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தாலும் சரி. ஸோ நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் அப்படி ஒரு குணம் உண்டு. ஸோ நம்ம தொப்புளை போடும்போது தான் அதோடைய பயன் கிடைக்குது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன், சுட்டரிக்கும் வெயில், நார்மலாகவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமான உடம்பு. இந்த வெப்பமான காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடை நார்மலாகவே பார்த்திங்கனாக்கா, மக்களுக்கு ஒரு மனிதனுக்கு உடல் சூடு இருக்கக்கூடாது. இந்த உடல் சூடு பார்த்திங்கனாக்கா மிகவும் மோசமானது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு உஷ்ணமான உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் தவறு. உஷ்ணமான உடம்பு, அதாவது உடம்புக்கு தேவை சூடு, கண்டிப்பாக தேவை. ஆனால் அளவுக்கு அதிகமாக போனால் அதுவே ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் சிங்க் பண்ணி கொடுத்துருவோம், இரத்தத்தை முறிக்கும், மூளை சூடை உருவாக்கும். அப்போ சூடு ஒரு மிதமிஞ்சிய அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி தான் இந்த பதிவு. ரெண்டாவது, இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மஞ்சக்காமலை வரும், நீர் குத்தல் வரும், நீர் சூடு இருக்கும், நீர் கட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் ஏன்னா எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து உங்கள் உடல் வெப்பத்தை எப்படி தணித்துக் கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ரெமடி தான் நான் சொல்ல போகிறோம், ஏன்னா இதுக்கு இப்போ இந்த காலத்துக்கு இது தேவையான ஒரு விஷயந்தான், சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் பசும்பால், அதாவது பசும்பால் கிடைக்கிறதில்ல, பாக்கெட் பால் தான் கிடைக்கிறது, இருந்தாலும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும்பால் குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கிறது அப்படியே லோவில் அழகாக பேலன்ஸ் ஆகும். ஸோ சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய இந்த பசும்பால், சாதாரண இந்த பசும்பாலுக்கு இப்பேற்பட்ட உடம்பு சூடை, அதாவது ரொம்ப சீக்கிரத்தில் குறையாத சூடையும் இந்த பசும்பால் குறைக்கும், இது நம்பர் ஒன், சரிங்களா. படுக்க போகும்போது இந்த நம்ம வந்து பால் குடிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது, சில பேர் எனக்கு பால் ஒத்துக்காது நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. அவங்க கடுக்காய், கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா காலகட்டத்துக்கும் நம்ம உடம்ப அப்படியே ஆட்டோ சிஸ்டமை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கடுக்காய். இந்த கடுக்காய் நாட்டு மருந்து கடையிலே நல்லா கிடைக்கிது, நல்ல தரமானது கிடைக்கிது, கொட்டை நீக்கிய கடுக்காய் தூள், சரிங்களா. ஸோ அந்த பவுடர் நம்ம வச்சுக்கிட்டு நைட்டு படுக்கும் பொழுது சாப்பிட்ட பிறகு சும்மா லைட்டாக ரெண்டு வாக் அப்படி போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டீஸ்பூன் நம்ம டைரெக்டாக வாயில் போட்டுட்டு நம்ம தண்ணி குடிக்கலாம், இல்லை தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம், சரிங்களா. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடுக்காய், சரிங்களா. இந்த கடுக்காய் நம்ம இரவில் படுத்துட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மாதிரியே பார்த்திங்கன்னா நல்ல துவர்ப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிங்கனாக்கா இனிக்கும், சரிங்களா. ஸோ இதை நம்ம கொண்டு வந்து கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது, உடம்புடைய குடல் சுத்தமாகும், நம்மளுடைய உடல் சுத்தமாகும், சரிங்களா. ஸோ இப்பேற்பட்ட உடல் சூடை தணிக்கக்கூடிய கடுக்காயை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா. ஸோ அப்போ இது ஒன்று. ரெண்டாவது, மூணாவதுன்னு பார்த்திங்கனாக்கா மிகவும் அற்புதமானது நம்ம நல்லெண்ணெய். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயை நம்ம தொப்புளில் போட்டு படுத்தோன்னு கேட்டிங்கனாக்கா, இது என்ன தொப்புளில் தானே போடுறோம், இது எல்லோரும் எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்களேன்னு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நம்ம இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டோட்டல் பாடியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நேவல் பாயிண்டில் நம்ம என்ன என்ன பண்ணுறாங்க, பேருக்கு அப்படி சும்மா தடவிக்கிறாங்க அப்படி கூட, நம்ம நல்லா படுத்துட்டு ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரமாவது நம்ம அது கேப் பண்ணணும். சில பேர் பேருக்கு வந்து எண்ணெயை போட்டுக்கிறாங்க, ட்ரெஸ் அழுக்காயிரும் சொல்லிட்டு எண்ணெய் ஆயிரும் சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க, சரிங்களா. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம போட்டு கால் மணி நேரம் விடும்போது தான் அந்த தொப்புள் கொடி வழியாக உள்ளே சென்று நம்ம இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய 72,000 நாடியையும் கூல் பண்ணும். ஸோ நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் அப்படி ஒரு குணம் உண்டு. ஸோ நம்ம தொப்புளை போடும்போது தான் அதோடைய பயன் கிடைக்குது. ஸோ அந்த மூணையுமே நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்தணும்னா நோய் வாயிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். இந்த உடல் சூடு கிட்னி ஃபெயிலியரை உருவாக்கும், சரிங்களா. ஏன்னா இது கிட்னி சூடு நம்ம நீர் கட்டெலாம் உருவும் போது நம்மளுக்கு கிட்னிக்கு ஓவரான ஒரு ஹீட், அதாவது ஒன்றுமே கிடையாது, நம்ம மைக்ரோ ஓவனில் தூக்கி நம்ம ஆர்கனை வச்சா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டில் ஃபங்க் ஆகுமோ சிங்க் ஆகுமோ அதேமாதிரி தான் உடல் சூடு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயந்தான், சரிங்களா. ஸோ இந்த மூணு எளிய விலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைபிடித்தாலே போதுமான விஷயந்தான். நம்ம பெருசாக இதுக்காக நம்ம போய் தேடிக்கிட்டு ஒரு பெரிய மருந்துலாம் சாப்பிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசும்பால் எடுத்துக்கலாம், அதேமாரி கடுக்காய் எடுத்துக்கலாம் நைட்டு, அதேமாரி நைட் படுக்க போகும்போது நல்லெண்ணெய், இந்த மூணையுமே நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தாலும் சரி. இது சில பேர் மூணையுமே ஒன்றா பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க, தேவையில்லை. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். சில பேருக்கு என்ன பண்ணி பால் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடுக்காய் எனக்கு வந்து நாக்கெல்லாம் ஒத்துதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம், அந்த மூணையும் கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஸோ பால் குடிச்சிட்டு கடுக்காய் சாப்பிடலாம், அந்த ஆளுமா சாப்பிடலாம், இந்த ரெண்டையும் சாப்பிட்டு நம்ம நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், இதெல்லாம் ஓவரா குளிர்ச்சி ஆகிடுமா நினச்சிங்க, அப்படிலாம் கிடையாது. எது வேணாலும் இந்த மூணையுமே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று கூட நம்ம செய்யலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோலாக தான் வச்சுக்கும், மிதம் மிஞ்சியும் போகாது, மிதம் கீழவும் போகாது. ஸோ அந்த காலத்தில் மூணையுமே செய்து பயன்பட்டுருக்கார்கள். சில பேருக்கு இது எனக்கு செட் ஆகலை, இது எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூணு டிப்ஸுமே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். உடல் சூடை அவசியமாக, நம்ம அனாவசியமாக இது சாதாரண விஷயம் தானே நினச்சிக்கூடாதீங்க. இது கண் பார்வையை பாதிக்கும், கிட்னியை காலி பண்ணிடும், ஹார்ட் பேலன்ஸ் இருக்கும், பிபியை உருவாக்கும். இது அனைத்து நம்ம உடலில் கொடுக்கக்கூடிய அத்தனை பாட்டுகளையும் வீணடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆபத்து என்ன கேட்டால் அதிக மிதமிஞ்சிய சூடு, உடல் சூடு, சரிங்களா? ஸோ அதை தணிக்கிறதுக்கு அதுவும் இந்த வெயில் சீசனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை மூணையுமே பயன்படுத்தினாலே, கடைபிடித்தாலே போதும், உடல் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியோடும் கண் குளிர்ச்சியாகவும் உடல் குளிர்ச்சியாகவும் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், நல்ல மருத்துவத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.